இயேசுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த துரைராஜ் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய ரெண்டு மகனுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு மகனுக்கு 31 வயதாகிறது, அடுத்த மகனுக்கு 29 வயதாகிறது. ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கலை. இந்த திருமணத்திற்காக காத்திருக்கிறோம். இந்த திருமண காரியங்கள் நடக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அவங்க ஜெப விண்ணப்பம் கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, அவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். சீக்கிரத்தில் அவங்களுடைய ரெண்டு மகனுக்கும் ஆசீர்வாதமான திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் இருக்குமேயானால் கர்த்தர் அதையும் மாற்றி போட வல்லமையிலவராக இருக்கிறார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகவல், அன்பு துரைராஜ் சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக. 31 வயதான அன்பு மகன், 29 வயதான அன்பு மகன், இந்த ரெண்டு பேருடைய திருமணமும் ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மிகா 2:13 தடைகளை நீக்கிப்படுகிற கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கிப்படுவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி ராஜா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இன்னைக்கு உங்களுடைய அறிக்கை இதுதான். நம்ம வாயினால் அறிக்கையிடணும். பிரியமானவர்களே, நம்ம வாயினால் அறிக்கையிடணும். என்ன அறிக்கையிடணும்? கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார். மனுஷங்க சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் அதை செய்வேன், அதை செய்வேன். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களால செய்ய முடியாது. அதுதான் அதனுடைய காரணம், செய்ய முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் எல்லா காரியத்தையும் செய்வான், எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பான். இதுதான் அதுதான்லாம் இல்லை. சங்கீதம் 138:8 வாஸ்து பாருங்க, தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. உங்களுக்காக மனுஷங்க ஏதாவது செய்வாங்களா? இல்லைங்க. ஒரு முறை நான் பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக போயிட்டு அந்த அம்மாவுக்கு பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட இயேசுவை குறித்து சொல்கிறதுக்காக நான் காத்திருந்த பொழுது அந்த அம்மாவே கண்ணீரோடு கேட்டிருக்கிறாங்க, எனக்கு யார் பிளட் டொனேட் பண்ணாங்களோ அந்த தம்பியை நான் பார்க்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் போனால் அது ஒரு ஏசி ரூம், அவங்க பிள்ளைக எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கண்ணில் கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா எனக்கு ரெண்டு பிள்ளைக, மகன் மகா, ரெண்டு பேருக்கும் கோடி கோடியாக நான் கொடுத்துருக்குறேன். என் மகனுக்கு வீடை கட்டி கொடுத்துருக்குறேன், என் மகளுடைய வாழ்க்கையில் அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு ரத்தம் வேணும்னு கேட்ட பொழுது என் மகளுக்கும் என்னுடைய ரத்தம் தான், அதே குரூப் தான், என் மகனுக்கும் அதே குரூப் தான். ஆனால் என் மகன் வந்து சொல்கிறான், என் மனைவி ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாம்மா, சாரி ரத்தத்தை விலைக்கு வாங்கிடுவோம். மகா சொல்கிறான், என் கனவு பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மம்மி, சாரி மம்மி. ஆனால் நீ யார் பெற்ற பிள்ளையோ தெரியாது, எனக்காக ரத்தம் கொடுத்துருக்கியே. அந்த தாயுடைய கண்களில் கண்ணி. நான் அப்போ தான் சொன்னேன், ஏசு உங்களுக்காக எல்லாம் செய்வா,
அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தில் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். ஆண்டவன் உங்களுக்கு ஒரு காரியம் செய்தால் சாதாரண காரியம் செய்ய மாட்டார், பெரிய காரியம் செய்வார். யோபு 5:9, யோபு 9:10, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிற தேவன். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் குரோதமாக எகிப்தின் இராணுவமே வந்துச்சு. அப்போ கர்த்தர் சொன்னார், கலங்காத, கூலாயிரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். யாத்ராமா 14:14, நீ கலங்காத, பயப்படாத, நிதானமாயிரு, கிட்ட வந்துட்டாங்க, நாங்கள் சாக போகிறோம், அழிய போகிறோம், ஒன்றும் ஒரி பண்ணாத, நான் யுத்தம் பண்ணுவேன். சொன்னது மாதிரி கர்த்தர் யுத்தம் பண்ணினா, செங்கடலே ரெண்டாய் பிளந்தா. ஏன் இஸ்ரவேலுக்காக மட்டும்தான் செய்வாரா? தேவ ஜனமாகி உங்களுக்காக எனக்காக செய்ய மாட்டா, கட்டாயம் செய்வா. அதே இஸ்ரவேல் எகிப்து இராணுவம் சொன்னது யாத்ராமா 14:24-25, கர்த்தர் அவர்களுக்காக துணையின்றி யுத்தம் பண்ணுகிறார், நம்ம ஓடி போவோம். ஓட முடியல, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யாருமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரிசாவில் ஒரு மிஸ்ஸோரி ஊழியம் செய்திருக்கிறாங்க. அந்த மிஸ்ஸோரியை அந்த ஊரை சார்ந்த ஒரு பெரிய ரவுடி, 24 நிரம்பின ஒரு பெரிய உருவம் படைத்த ஒரு ரவுடி வாலிபன், அவனை அடித்து போட்டால் கேட்குறக்கு நாதி கிடையாது. அவனுடைய வார்த்தை அதுதான், உன்னை அடித்து போட்டால் ஏன் அடிக்கிறான்னு சொல்லி கேட்குறக்கு நாதி இல்லை, கேட்குறக்கு ஆள் இல்லை, உனக்காக ஒருத்தரும் இல்லை, உனக்காக ஒருத்தரும் இல்லை. அந்த ஊர் ஜன அத்தனை பேர் நடுவலையும் அந்த மிஸ்ஸோரிய நெஞ்சில் ஏறி மிதிச்சு கீழே தள்ளி, உனக்கு 7 டைம் தரேன், 7 ஊரை விட்டு போகலன்னா உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் இந்த மிஸ்ஸோரி எழும்புறாரு, ஒரே கண்ணீரில் இருக்குது. ஏன், அந்த 24 வாலிபன் படுத்த படுக்கையிலேயே மறித்து விட்டான். கத்தர் யுத்தம் பண்ணுவா, கத்த பெரிய காரியத்தை செய்வா, கலங்க வேண்டாம், கத்த உங்களுக்காக எல்லாம் செய்வா. சொல்லுங்கள், கத்தர் எனக்காக எல்லாம் செய்வா. ஜெபிக்கலாமா? தகப்பான்னு என் தெய்வன், இவர்களுக்காக நீ எல்லாம் செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்படி செய்வேன், இஷ்நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவை. ஆமை ஆமை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.